Hello friends, welcome to Gayathri's HobbyLobby. இன்னைக்கு நம்ம நெயில் ஆர்ட் தான் பார்க்க போறோம். அதுவும் ஐலைனர் யூஸ் பண்ணி கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, நெயிலுக்கும் கூட நம்ம நல்லாவே ரொம்பவே நல்ல டிசைன் பண்ணிக்கலாம் இந்த ஐலைனர் வச்சுட்டு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பேஸ் கோட்க்கு வந்துட்டு ரெட் கலர் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். டிசைன் பண்றதுக்கு ஐலைனர் வந்துட்டு எடுத்திருக்கேன். பேஸ் கோட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இது ட்ரை ஆனதும் நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, என்கிட்ட வந்துட்டு டேஸ்லர் ஐலைனர் தான் இருந்துச்சு, அதனால இது வந்துட்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த ஐலைனர் இருந்தாலும் சரி, அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஐலைனர் யூஸ் பண்ணி பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் கண்டிப்பாக வேணும், நம்ம கடையில் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லை. நம்ம கிட்ட நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான் ஐலைனர். கேர்ள்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஐலைனர் வந்துட்டு வச்சுருப்பாங்க, அட்லீஸ்ட் பொட்டு வைக்கிறதுக்காவது நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதனால அந்த ஐலைனரை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து டிசைன் பண்ணலாம். பாருங்க, இதனோட அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஐலைனரோட ப்ரஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா தின் லேயரா இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன டிசைன் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இஷ்டப்படுற மாதிரி டிசைன் வந்துட்டு நம்ம இதுல போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு அப்போதைக்கு தோணுன டிசைன்ஸ் தான் வந்துட்டு போட்டிருக்கேன் என்னோட நெயிலுக்கு. நீங்க உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ போட்டுக்கலாம். லைக் நீங்க வந்து உங்க ட்ரெஸ்ல வந்துட்டு நிறைய ஃபிளார்ஸ் பூவெல்லாம் இருக்கு, அந்த மாதிரினா பூ இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. உங்க ட்ரெஸ்க்கு ரிலேட்டடா போட்டுக்கோங்க. செக்டு இருந்துச்சு அப்படின்னா செக்டு வச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நெயில் ஆர்ட்க்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் ஆச்சுன்னா கூட லைட்டா இப்படி தொடச்சிங்கனாவே போதும், ஈஸியா வந்துடும். பாருங்க, ரொம்பவே ஈஸியாக டாட்ஸ் எல்லாம் கூட மைன்யூட்டாக வைக்கக்கூடிய குட்டி குட்டி டாட்ஸ் கூட நம்ம ரொம்பவே ஈஸியாக அதில் வந்துட்டு வச்சுக்கலாம். பாருங்க, அழகாக வந்திருக்கு. இப்போ இதில் நான் வந்துட்டு இன்னைக்கு எல்லா நாலு விரலுக்குமே வந்துட்டு லைன்ஸ் யூஸ் பண்ண மாதிரி தான் வந்துட்டு டிசைன் போட்டிருக்கேன். இந்த ரிங் ஃபிங்கருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பூ மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். இதுலேயும் நம்ம வந்துட்டு ஒரு விரல் மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி பூ டிசைன், மீது எல்லாத்துலேயும் வந்து லைன் போட்ட மாதிரி இது ஒன்றில் மட்டும் பூ டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரியும் கூட நீங்க போடலாம். பாருங்க, சிம்பிளா லைன் போட்டா கூட நல்லா இருக்கு. அவ்வளவுதான், நம்மளுடைய நெயில் ஆர்ட் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ரெண்டே நிமிஷம் இருந்தா போதுங்க, சூப்பரா நெயில் ஆர்ட் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். பாருங்க, ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். பிளாக் கலர்ல கொடுக்கறதுனால நீங்க எந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் சரி, பேஸ் கோட்டிங் கொடுத்தாலும் சரி, இந்த ஐலைனர்ல நம்ம டிசைன் பண்ணும்போது பிளாக் கலருங்கிறதுனால நல்லா அட்ராக்டிவா தெரியும். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த நெயில் ஆர்ட் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்துட்டு இந்த நெயில் ஆர்ட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் எது வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.